தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவின் தொடுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பள்ளியானது அமலூர் பவ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி நன்றிபடியாகவும் ஆண்டனி நடராஜன், பெரோனிகா, மரிய சுசையம்மாள், ஜோசப் நல்லத்தம்பி, ஜெயதீபாம், வினோத், மணிமாறன், சபரியம்மாள், ஆனந்தி, அகிலா, அருள்தாஸ், சிறில் ராமலிங்கம் இவர்களின் ஆண்மையலை பாற்றிற்காகவும் அமலூர் பவ நான்சி 26வது பிறந்தநாள் நன்றிபடியாகவும் இறை ஆசீர் வேண்டியும் பிள்ளைகளின் உடல் நலனுக்காகவும் அக்னசம்மாள் சகாயம் இவர்களின் ஆண்மைகளை பாற்றிற்காகவும் மேலுமாக இங்கே கூடியிருக்கிற நம் அனைவருடைய கருத்துகளுக்காகவும் சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இன்று அன்னையாம் திருச்சபையானது புனித வென்செஸ்லாஸ் என்ற மறைசாட்சியுடைய நினைவையும் இன்று கொண்டாடுகிறது. ஆகவே தெய்வீக திருப்பலியிலே தகுதியான முதல் பங்கெடுக்க தடையாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் அனைத்தும் நினைத்து பார்த்து மனவருத்தப்பட்டு மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல் இறைவனிடமும் எல்லாமல் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அன்பே உருவான இறைவா, இறையரசை உலகில் நிலைநாட்ட எவ்வகை தியாகத்தையும் செய்ய மனப்பான்மை புனித வென்செஸ்லாவுக்கு கொடுத்தீரே. அவருடைய வேண்டுதலால் நாங்கள் எங்களை உறுத்து உண்மை பற்றியுள்ளவன் உம்முடைய அரசுக்காக உடைக்கவும் அருள் தாரும். உமோட பரிசுத்தாவினக்கியத்தில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாயிருக்கும், அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன். இறை வாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1-8 வரை. தாரியோ அரசனது 2 ஆட்சியாண்டின் 6 மாதம் முதல் நாள் என்று இறை வாக்கினர் ஆகாய் வழியாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அது யூதாவின் ஆளுநரும் செயல்திலின் மகனுமான செருபாபேலுக்கும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவுக்கும் அருளப்பட்ட செய்தி.
படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, அவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்பதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகைகளில் குடியிருக்கலாமா? ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவு அடைவதில்லை. ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையால் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான். உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள், என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாயிருக்கும், அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பல்வரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ் நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவார்களாக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவதாக. அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. வாசகம் அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 7-9 முடிய. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்து உள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். இது வாழ்வு தரும் கிரேஸ்தோவின் அர்ச்சேதி. அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே,
இன்று வாசிக்கப்பட்ட இந்த லூக்கா நற்செய்தியில முதல் வரி நிகழ்ந்தவற்றையெல்லாம் கேள்விப்பட்டு ஏரோது மனம் குழம்பினான் அல்லது மனம் கலங்கினான். அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, எது நிகழ்ந்தது, எது இந்த ஏரோதுவை மனம் குழம்ப செய்தது, மனம் கலங்கடிக்க செய்தது என்றால் இரண்டு காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, இறந்த யோவான் மீண்டும் வந்துவிட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஏரோது மனம் கலங்குகிறான், குழம்புகிறான். ஏனென்று சொன்னால், நம் அனைவருக்கும் தெரியும், இந்த பகுதிக்கு முன்பாகவே இந்த ஏரோது அந்த யோவானை ஜான் த பேப்டிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஸ்நாபக அருளப்பரை கொலை செய்து விட்டான். ஏனென்றால் இந்த ஏரோது தான் செய்த தவற்றை, தான் செய்த பாவத்தை இந்த ஸ்நாபக அருளப்பர் சுட்டி காட்டி விட்டார். ஆகவே தான் அவன் கொலை செய்தான். மீண்டுமாக உயிருடன் திரும்பி வந்து விட்டானே என்று கேள்விப்பட்டவுடன் இந்த ஏரோது கலங்குகிறான். ஏனென்று சொன்னால், நான் செய்கின்ற பாவம், ஒரு அரசனாக இருந்து, தலைவனாக இருந்து, மக்கள் எல்லோரும் பார்வையிலும் உயர்ந்தவனாக இருக்கின்ற போது நான் செய்கின்ற பாவம், நான் செய்கின்ற தவறு மற்றவர்களுக்கு மீண்டும் தெரிய வந்துவிடுமோ என்பதை நினைத்து இந்த ஏரோது கலங்குகிறான் ஒரு புறம். இன்னொரு புறம் ஏன் இவன் கலங்குகிறான் என்று சொன்னால், நிகழ்ந்தவற்றையெல்லாம் நினைத்தான், கேள்விப்பட்டான். என்ன நிகழ்ந்தது? இந்த வெவிலிய பகுதிக்கு முன்பாக இருக்கின்ற பகுதியை வாசித்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு நோயாளிகளை குணப்படுத்துகிறார், இறந்த சிறுமியை உயிர்த்தெழ செய்கிறார், நற்செய்தியை அறிவிக்கிறார், மக்களை எல்லாரும் அவருடைய பிணிகளிலிருந்து விடுவிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியை அறிவிப்பது, நோயாளிகளை குணப்படுத்துவது, அவர்களுடைய பிணிகளிலிருந்து விடுதலை செய்வது, இறந்தவர்களை உயிர்த்தெழ செய்வதெல்லாம் நல்ல காரியங்கள் தான், உயர்ந்த காரியங்கள் தான். ஆனால் இந்த நல்ல காரியங்களை நினைத்து, உயர்ந்த காரியங்களை நினைத்து இந்த ஏரோது மனம் கலங்குகிறான், குழம்புகிறான் என்று சொன்னால் காரணம் என்ன? இந்த ஏரோதியினுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது. எப்படிப்பட்ட இந்த மனநிலையை கொண்டிருந்தான் என்று சொன்னால், அடுத்தவருடைய வளர்ச்சியை, அடுத்தவருடைய பிரபலத்தை, அடுத்தவன் செய்கின்ற நல்ல காரியங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து இவன் மனம் கலங்குகிறான், மனம் குழம்புகிறான். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஏரோதுவினுடைய மனநிலை. ஏரோது எவ்வளவு மோசமானவன் என்று சொன்னால், அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து, அடுத்தவன் செய்கின்ற நல்ல காரியங்களை பார்த்து குறைகளை கண்டுபிடித்து அவனை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டவன் இந்த ஏரோது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வரலாம். நம்முடைய உடன்பிறப்புகள் அல்லது நம்முடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அல்லது நமக்கு நெருக்கமானவர்கள் வளர்ச்சியை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற போது, அவர்கள் ஒருவேளை அறிவிலே வளர்கின்ற போது, அவர்கள் படிப்பிலே வளர்கின்ற போது, பணத்திலே அந்தஸ்திலே வளர்கின்ற போது, உயர்கின்ற போது, அவர்களை கண்டு மனம் குழம்புவோம், அவர்களை கண்டு நாம் மன கலக்கம் அடைவோம், அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும், அவர்களை ஒழிக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் சில வேளைகளில் நீங்கள் நானும் வாழ்வோம். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்தால் அவற்றை நாம் தவிர்க்க வேண்டும், முழுவதுமாக விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கருத்தை தான் அன்பார்ந்தவர்களே இந்த நற்செய்தி வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஏரோதுனுடைய மனநிலையை வைத்திருக்க கூடாது. இந்த ஏரோதுவை போல அடுத்தவனுடைய வளர்ச்சியை கண்டு, அடுத்தவனுடைய உயர்வை கண்டு மனம் கலங்கக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது, அடுத்தவர்களை அழிக்கக்கூடாது என ஒரு அற்புதமான கருத்தை தான் நமக்கு வாழ்க்கை பாடமாக கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று சற்று அதிகமாக இவற்றை பற்றி சிந்திப்போம். இந்த திருப்பலிலே உருக்கமாக ஜபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த ஏரோதுவுக்கு இருந்த மனநிலையை போல நானும் என்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு மனநிலையை வைக்காமல், அடுத்தவனுடைய வளர்ச்சியை, அடுத்தவனுடைய உயர்வை கண்டு நான் அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே ஒழிய, அடுத்தவனுடைய வளர்ச்சியை, உயர்வை கண்டு நான் எந்நேரத்திலும் மனம் கலக்கமோ, மன குழப்பமோ, பொறாமையோ கொள்ளாமல் வாழ வேண்டும், அதற்கான அருளை தாருங்கள் என்று சொல்லி ஜபிப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். We'll be right back.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டதாக முடிஞ்சவியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, உம்முடைய மறை சாட்சியர் நினைவாக நாங்களே கழிக்கும் இந்த காணிக்கைகளை கனிவோடு ஏற்றும். உம்முடையராகி நாங்கள் உமது திருப்பெயருக்கு சாட்சிகளாய் என்னாலும் திகழ அருள் முறை. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவராய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாடும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கிரண்டு செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் அமரை சாட்சியான புனித வென்செசுலாஸ் உம்முடைய பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்ட பாவித்த ரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையிலும் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடம் அளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணப்பரோடு சேர்ந்து நாங்களும் இம்மனோளிகள் இடையராது மத மாட்சிமை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஒற்று. ஆகவே உடைய தூய ஆவி விழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என வென்றாடும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் ஒன்று தமிகை எரிந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கிறோம். உம் திருமணென்று ஊடியும் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவையும் மக்கள் செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இறைவா,
உலகங்க பரவிருக்கும் அதை திருச்சபை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பதினலையினர் ஆகிய அனைவர் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவு அடைய செய்திருளும். எங்கள் அன்பான் ஆண்டவரே, இதோ அந்த அற்புதமான காலை வேளையிலுமே நாடு தேடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இங்கு குழுமியிருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதியும், தொலைக்காட்சி வழியாக இந்த திருவிழையை பார்த்து பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இந்த தெய்வீக திருப்படி எப்போது ஜபிக்கின்றார்களோ அத்தனை விண்ணப்பங்களை இதாமல் எடுத்து பார்க்க முடிய ஆக வேண்டுகிற ஆண்டவரே. இது உங்களுக்கு எல்லா குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல வளமையான ஒளிமயமான எதிர்கால வாழ்வை கொடுத்துடலாம் ஆண்டவரே. படிக்கின்ற சூழலை உருவாக்கி கொடுத்துடலாம் ஆண்டவரே. படிக்கின்ற ஆற்றலை தாரும் ஆண்டவரே. அதே போல வாலிப ஆண்களையும் பெண்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. மேலும் குழந்தை பாக்கியத்திற்காக ஜபிக்கிற திருமண தம்பதிமார்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மேலும் பலவிதமான பிரச்சனைகளோடு குடும்ப சமாதானமின்மையால் பொருளாதார நெருக்கடியால் கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அபரிவிதமாக தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் பலவிதமான உடல் நோயோடும் உள்ள நோயோடும் நாடு தெரிந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு இருக்கின்ற அத்துணை நோயிலிருந்து முழுமையான விடுதலை நீதாமை கொடுத்திருக்கவும்மை தாழ்மையுடன் என்று ஆடுகிறோம். உயிர்த்தல் நம்பிக்கையுடன் இருந்தபோன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரும் நினைவுகூர்ந்து வலிமைக்கும் திருமணேற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரம் குறிப்பாக எங்களை விட்டு இருந்தபோன அருட்தந்தை அன்டோனி சகாயம் அந்தோனி முத்து இவர்களுக்கு முடிவில்லாத வாழ்வினை கொடுத்துள்ளவும் மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இறைவனின் கண்ணி தாயான மாட்சிமிக்க மரியாள அவருடைய கணவர் புனித சுசியப்பர் புனித சவேரியார் புனித ஜான் போஸ்கோ புனித அந்தோனியார் புனித அப்போஸ்தலர் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித வென்செஸ்லாஸ் இவ்வுலகிலே மிகுந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வுகளை தோடமை கொண்டு உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்து வரமிரள உம்மையும் என்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரும் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியினொன்றிற்கு எல்லா மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பற்றி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் நிறுவனம் என்று ஆடுகிறோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமமிரி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். என் அப்போஸ்தலருக்கு எழுந்திரேன். தோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பெற்படுத்தாமல் உமது திருச்சபின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் அறை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்துள்ள திருவலம் கொள்கிறாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இளைவனின் சந்ததியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இளைவனின் சந்ததியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சந்ததியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவன் செமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம், இவருடைய தெய்வீக திருமணத்தை கிடைக்க பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றவர்கள்.
தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, உம்முடைய மறை சாட்சியரின் வாழ்க்கையிலே திரு சிலுவையின் மறையுண்மையை வியத்தகு முறையில் விளங்க செய்தீரே.
இத்திருப்படையால் நாங்கள் கிறிஸ்துவோடு ஒன்றி திறந்து மக்கள் அனைவரையும் மீட்புக்காக திருச்சபையிலும் திடமுடன் உடைத்திட தயவாயருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடையாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி பாராக. இறைவனி நண்பு பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறு. பிதாக்கும் சோனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சுசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சுசே, எங்களை ரட்சியும். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியாயின் வாழ்த்து